நாளைக்கு நீ திருமணம் பண்ணுவேன்னு பண்ணி ஏழு நாளைக்கு கூத்தடிக்கிறதுக்கு சுதந்திரம்னு பேரா இந்த நாட்டில்? இந்த நாட்டில் எவ்வளவோ ஏழைகள் எவ்வளவோ விஷயத்தில் துக்கப்படுறான், கஷ்டப்படுறான், அதை மாற்றி அமைக்கணுங்கிற அக்கறையே வராதா? எங்கிட்ட பணம் இருக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு பேசுனா நீ சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு மிருகம்னு அர்த்தம் இல்லையா? இன்னொரு மனிதன் மீது, சக மனிதன் மீது உனக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? எங்கிட்ட பணம் இருக்கு நான் எப்படி வேணாலும் கொண்டாடுவேன் அப்படின்னா, உங்ககிட்ட இதயம் இல்லையே, இறக்கம் இல்லையே, பணம் இருக்கு, இதயம் இல்லை, இறக்கம் இல்லையே, நியாயம் இல்லையே, ஒரு செயல். இதை விட சார், கல்யாண மேடையிலே நீங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ள பொண்ணு, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா இருக்க விட்டோம், அவங்க அப்பா அம்மா, அப்பா அம்மா இவ்வளவு பேர் தான் அங்க வேலை, அக்கா அக்கா ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை. அந்த மேடையில் நீங்க பார்த்தா 40 பேர் நிக்கிறான். இவனுக்கு அங்க என்ன வேலை? அங்க நின்னாதான் வீடியோல மூஞ்சி வரும். மேடையை விட்டு இறங்க மாட்டான், பச்சை 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 அங்கேயே சுத்திக்கிட்டே இருப்பா. நாம இந்த இடத்துல இதுக்கு இங்க நிக்கணும், நமக்கு இங்க என்ன வேலை, நம்ம இங்க நிக்க வேண்டாம் தானா உணர்றானா? இப்ப நாங்க வரும்போதே பார்த்தோம் சார், காரு வரும்போது ஒரு சின்ன பாதை, இந்த பக்கமும் கார் நிக்கிது, அந்த பக்கமும் கார் நிக்கிது, நடுவுல ஒரு கார் வருது, ஏத்தாப்புல ஒரு கார் வருது, ரெண்டு காரும் அப்படியே நின்னுகிட்டே 15 நிமிஷம் ஆகுது. மன்னிச்சுக்கங்க, மேய்த்தால் மட்டுமே சரியா இருப்போம் என்றால் நாம் ஆடுகள், பிறர் மேய்க்காமலேயே சரியாக இருந்தால் மட்டும்தான் நாம் மனிதர்கள். எப்போ நமக்கு எதுக்கு ஒரு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்? போலீஸ் வேணுமா? டிராபிக் சிக்னல் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டபிள் வந்து நிக்கணுமா? நீ இப்படி போ, நீ இப்படி போ, ஒண்ணு இல்ல சார். ரயில்வே கேட் திறக்கிறான், இந்த கேட் இப்படி போட்டிருக்கிறாங்க, ரயில்வே கேட் அந்த பக்கம் இப்படி போட்டிருக்கிறாங்க, பாருங்க இந்த கேட் இப்படி தூக்குவாங்க, இந்த கேட் இப்படி தூக்குவாங்க, இங்க இருக்கிறவன் நேரா இப்படியே போயிடலாம், இங்க இருக்கிறவன் நேரா இப்படியே போயிடலாம். இங்க 20 வண்டி நின்னா ஒரே ஒரு புத்திசாலி எல்லாரையும் தாண்டிக்கிட்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறான். அவனை என்ன பண்ணலாம்? எனக்கு எவ்வளவோ கோபம் வருது, சொன்னா சட்டப்படி நான் குற்றவாளி ஆயிடுவேன், அதனால அவ்வளவுத்தையும் அப்படியே உள்ள போட்டு புதைச்சிட்டு நீங்களாவே திட்டிக்கங்க, நீங்களாவே திட்டிக்கணும். இந்த 20 பேர் மடையன, வரிசையில் நிக்கிற 20 பேர் மடையன, இனி பெரிய அறிவாளியா? உன் காரை அப்படியே எடுத்துட்டு வந்து அப்படி நேரம் எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த கேட் திறந்த உடனே நீ போவேன்னு அந்த பக்கம் அவன் ஒருத்தன் வருவான், ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு, ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு 15 நிமிஷம் நிக்க வேண்டியதுதான். அது கூட அடுத்த ட்ரெயின் வந்துடும். ஒரு வரிசை இருக்குல்ல சார், இந்தியா வல்லாறு சாகணும், இந்தியா இன்னைக்கு சொல்றேன், வரிசையில் நிற்கும் பழக்கத்தை இந்தியர்கள் கற்ற அன்றுதான் இந்தியா வல்லரசாக மாற முடியும். ஒரு க்யூ இருக்கா? ஃபாலோ தட் க்யூ. நீ அந்த க்யூல போய் கரெக்டா நில்லு, அப்ப இந்த நாட்டில் நீ இந்த நாட்டை வல்லரசாக முடியும். எல்லாரும் வரிசையில் நிற்கும் போது நான் மட்டும் பெரிய ஆளுன்னு முன்னாடி போய் நிக்கிறியா? நீ உயிரோடு இருக்க வரைக்கும் இந்தியா வல்லரசு எப்படி ஆக முடியும்? விழிக்கல. நமக்கு ஒரு எல்லை இருக்கு, நாம இந்த காரியம் தான் செய்யலாம், இந்த காரியத்தை செய்யக்கூடாது, அதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். நான் வெறும் குற்றங்களா சொல்றேன்னு நினைக்காதீங்க. லைஃப்ல சில பேர் சம்பாதிப்பான் சார், என்ஜாய் பண்ணவே மாட்டான், சம்பாதிப்பான் என்ஜாய் பண்ணவே மாட்டான், எல்லாத்தையும் அப்படியே பார்த்து 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 சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பானே ஒழிய எதையுமே பயன்படுத்த மாட்டான். ஓஷோ ஒரு கதை சொல்றாரு, ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல புக்கும் வேணும்னு ஒருத்தன் கலெக்ட் பண்ணான், 3 லட்சம் புஸ்தகம் கலெக்ட் பண்ணிட்டான், 3 லட்சம் பெரிய லைப்ரரி செட் பண்ணிட்டான் வீட்டில் எல்லாம், அதாவது உலகத்திலேயே சிறந்த புஸ்தகங்கள் அவன் லைப்ரரியில் கிடைக்கும். அவனை உடனே பேட்டி கண்டாங்க, பெரிய சாதனை பண்ணிட்டீங்க, இதில் நீங்கள் எத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாங்க. ஒன்று கூட படி. ஏன் படிக்கலன்னா? எனக்கு இப்போ கண்ணு தெரியலன்னா. அப்போ எதுக்கு சேர்க்கணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் படிக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ளே எனக்கு கண்ணு தெரியல, படிக்க முடியலன்னா. இப்போ சேர்த்து என்ன சேர்க்கட்டின்னா? இப்போ இதே கேள்வி தான் கேட்குறேன். சில பேர் வாழ்நாள் முழுக்க ஏன் சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், யாருக்கு சம்பாதிக்கிறோம், இல்லை சம்பாதிக்கணும் 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 எல்லாத்தையும் சேர்த்து அக்யூமுலேட் பண்ணி ஒன்றுமே இல்லாமல் பேசாமல் அவன் பாட்டுக்கு அப்படியே போக போகிறான். எனக்கு இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டால், ஒரு பைத்தியம் இப்படி செத்தால் பரவாயில்ல சார், அந்த மாதிரி செத்த பைத்தியத்தை பார்த்த பைத்தியங்கள்லாம் கூட அதே மாதிரியே எப்படி சார் சாகுது? அதே மாதிரியே சாகுது. அவன் அப்படிதான் போய் சேர்ந்தான், ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் வச்சிருந்தான், ஒண்ணுமே அனுபவிக்கவே இல்லை, அப்படியே போய் சேர்ந்தான். நாம எப்படி இப்படி இருக்கிறது யோசிக்கவே இல்லையே. எங்க ஊர் பக்கம் ஒரு கதை சொல்ல, கதை இல்லை சார் நடந்தது. தரித்திரங்கிறது வேற, தரித்திர புத்திங்கிறது வேற. அதனால தரித்திரங்கிறது வேற, தரித்திர புத்திங்கிறது வேற. தரித்திரம் இருந்தா நம்ம மேல வந்துடலாம் சார், வறுமையை ஜெயிச்சிடலாம். தரித்திர புத்தி இருக்கிறவன் என்னைக்குமே அப்படியே இருப்பான், மேலேயே வர மாட்டான். வெத்தலை போடுறார் ஒருத்தர், வெத்தலை டப்பாவை திறந்தார்,
அப்படி பார்த்தா ஒரு வெத்தலை கொஞ்சம் வாடி இருந்தது, ஒரு வெத்தலை பழுப்பாக இருந்தது. என்ன சார் பண்ணணும்? அந்த பழுத்த வெத்தலை எடுத்துக்கிட்டாரு. அரே 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 அரே, இங்கே தானே பழுத்து இருக்குது சார். இந்தா அதை எடுத்து தொடமையில் வச்சுட்டார். இது கொஞ்சம் வாடி இருக்குது, இருக்கட்டும். இது இந்த பக்கம் வச்சுக்கிட்டார். வாட வெத்தலை, வதங்க வெத்தலை, பழுத்த வெத்தலை எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு மற்றெல்லாம் நல்லாயிருக்கு, ராத்திரி போடலாம்னு மூடிட்டார். இந்த வாடுன பழுத்த வதங்கன வெத்தலையை பிச்சு கிச்சு எல்லாத்தையும் வாயில் போட்டுட்டு காலையை ஓட்டிட்டு திரும்பி ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெத்தலை போடலாம்னு அப்படி திறந்தா இருப்பாருங்க, கரெக்டாக 4 பழுத்துருக்கு. வாட வெத்தலை, வதங்க வெத்தலை அதை எடுத்து போட்டுட்டு நல்லதெல்லாம் நாளைக்கு காலம்புரை போடலான்னு வச்சா இருப்பாருங்க, மறுநாள் கரெக்டாக 5 அதே மாதிரி வாடி வதங்கி காத்திருக்கு. இவன் ஜென்மத்துக்கும் நல்ல வெத்தலையே போட்டு வச்சிருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நான் சொன்ன உடனே, ஆண்களை குறை சொன்ன உடனே பெண்கள் சந்தோஷமா சிரிச்சாங்க. நீங்க இதே அக்கிரமத்தை ஃப்ரிட்ஜில் பண்றீங்க, ஃப்ரிட்ஜை திறப்பீங்க, ஐயோ பீன்ஸ் வாடி போச்சு இன்னைக்கு சமைச்சிடுவோம், ஐயோ அவரைக்காய் வாடி போச்சு இன்னைக்கு சமைச்சிடுவோம், ஐயோ இது வாடி போச்சு இன்னைக்கு. தினமும் வாடின சமையலே போட்டு தான் பழக்கப்பட்டீங்களே ஒழிய, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சமைக்கணும்னு தோண வேணா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, அது இருக்கிறதே ஃப்ரெஷ்னஸ் தானே இதில் இம்பார்ட்டன்ட். அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ், புதுமை, புத்துயிர் அதானே அதில் இருக்கிற உயிர். அதை விட்டுட்டு சமைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? இதைத்தான் சொன்னேன், அந்த கதையை முடிச்சிடுறேன். அந்த மாதிரி ஆள் செத்து போனான் சார். அவங்க சமூகத்தில் என்ன வழக்கம்னு கேட்டால், சாகரப்ப வாயில் வெத்தலை வச்சு அனுப்புவாங்க. எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அந்த புரோகிதர் என்ன பண்ணார், வெத்தலை பக்கத்தில் இருந்த 4 நல்ல வெத்தலை எடுத்து சுருட்டி வாயில் வைக்க போனோடனே பையன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு அது பிடிக்காதுன்ட்டு 2 வாடை வெத்தலையை தேடி இப்போ போகும்போது கூட 2 வாடை வெத்தலையை தேடி வாயில் திணிச்சு போயிட்டு. சார் இப்போ நான் சொல்கிற வார்த்தையை குறிச்சிக்கங்க, நீங்கள் சம்பாதிப்பது உங்கள் சொத்து அல்ல, அனுபவித்தது மட்டும்தான் உங்கள் உண்மையான சொத்து. சம்பாதிச்சதெல்லாம் சொத்தே கிடையாது, நீங்கள் என்ன அனுபவிச்சிங்களோ அவ்வளோதான் உங்கள் சொத்து. நீங்கள் அனுபவிச்சிங்களா, அனுபவிக்கலையா, இல்லை சேரிட்டி கொடுத்துட்டிங்களா? நீங்கள் அனுபவிக்கணும், இல்லை இன்னொருத்தர் அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கணும், அதுதான் உங்கள் சொத்து. ஏன்னா அது புண்ணியங்கிற கணக்கில் வந்துடும். நீங்கள் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது ரெண்டுமே இல்லையா, பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட், எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது வேஸ்ட்டு. ஏன் இது பல பைத்தியக்காரனுக்கு தெரியவே மாட்டேங்குது? நல்ல பொழுதை எல்லாம் இவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டான் சார், ஆனால் அறியாமைங்கிற தூக்கத்துலேருந்து இன்னும் விழிக்கலை சார். ரொம்ப மனம் விட்டு சொன்னால், மிகச்சிறந்த பல வார்த்தைகள் உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட மிகச்சிறந்த சில வார்த்தைகள் உள்ளுக்குள் உள்ளுக்குள் அந்த அளவுக்கு புனிதமானவை அல்ல. மிக தெளிவாக சொன்னால், புனிதமாக உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட பல வாசகங்கள் உண்மையில் ஆழ சிந்தித்தால் அவ்வளவு உண்மையானவை அல்ல. நான் ரொம்ப ஓப்பனாகவும் பேச முடியாது, ஏன்னா தெர் இஸ் எ லீகல், அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதனால தான் நான் ஓப்பனாக பேசலை. நீங்களாக கண்டுபிடிக்கணும் அது என்ன, நான் என்ன சொல்ல வரேன் நீங்களாக கண்டுபிடிக்கணும் எல்லாமே. அதுக்கு தெர் இஸ் எ லிமிட் ஃபார் இட். ரொம்ப மெக்னிஃபை பண்ணி சொல்லுவாங்க, அதெல்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது, அதுக்குள்ளே இருக்குது வேறு சில விஷயம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், தேடுங்க, நீங்களாக அதை கண்டுபிடிங்க, அவ்வளோதான் நான் சொல்லலாம். உண்மையின் மீது அக்கறை இருந்து நம்ம மெதுவாக அப்படியே தேட ஆரம்பித்தோம்னா, அதனுடைய ரியல் சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத உள்வாங்க நம்மால் முடியும். இப்போ கொஞ்சம் மேலே போகிற பாருங்கள், மனிதர்கள் இப்போ கருவிகளை நம்ம நேசிக்கிறோம். ஒரு சில பேர் செல்ஃபோன் தொலைஞ்சிட்டா பதட்டம் ஆகிடுவான், பரபரப்பாயிடும், பதட்டம் ஆகிடுவான். இந்த செல்ஃபோன் விஷயத்தில் 3 லெவல் இருக்குது பாருங்களேன். இது நமக்கு எல்லாத்த விட முக்கியமாக தெரியறதுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நம்ம அதில் லாக் ஆகிறோம்னு அர்த்தம். எல்லாத்த விட இது முக்கியமாக தெரியுது அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்த விட்டு புறப்படும் போதே கேட்பேன், என் பேக் எடுத்தியா, என் பேச்சு குறிப்பு எடுத்தியா, இதெல்லாம் எடுத்தியான்னு கேட்கறத விட என் கூட வர உதவியாளர்கிட்ட கேட்பேன், ஃபோன் எடுத்துட்டியாப்பா, என்ன எங்கேயாவது போட்டு போயிடுவேன், ஃபோன் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்பேன். இப்போ நமக்கு என்ன ஆகிப்போச்சு, எல்லாத்த விட அது நமக்கு முக்கியமாயிடுச்சு. இது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன தெரியுங்களா, மற்றதெல்லாம் இதை விட மட்டமாக தெரியறது, மற்றதெல்லாம் இதை விட மட்டமாக தெரிய ஆரம்பிக்கும், அது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ், இதை இழக்க நேர்ந்தால் நமக்குள்ள ஒரு பதட்டம் உடம்பில் உண்டாகுதுன்னா நாம் அடிமையாயிட்டோம்னு அர்த்தம். அது எந்த விஷயத்துக்கு வேணாலும் இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், பீரா இருக்கலாம், மோரா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு நீ அடிமை ஆகிட்டேன்னு அர்த்தம்.
ஏன்னு கேட்டால் நீங்கள் தான் அதுக்கெலாம் வெவ்வேறு பேர் வச்சுருக்கிறீங்க. குடிக்கிறவன் ரொம்ப கெட்டவன், காப்பி குடிக்கிறவன் ரொம்ப உத்தமன்னு கிடையாது. உங்கள் பிரெயினில் ஒரு சாம்பல் நிறமான ஒரு பகுதி உருவாகும், அது அடிக்ஷனுடைய அடையாளம். அதாவது உன்ன போதை ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம். அந்த பிரெயினில் அந்த அடிக்ஷன் சாம்பல் நிறம் வந்துட்டா நீங்கள் பைத்தியம்னு அர்த்தம். ஏதோ ஒன்று, அது எதுலேங்கிறது தெரியாது. அது காஃபியில் இருக்கலாம், இல்லை சாராயத்தில் இருக்கலாம், இல்லை பெண்கள் விஷயமா இருக்கலாம், இல்லை ஃபோன்லாம் இருக்கலாம், ஏதோ ஒன்று நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அடிமையாக அடிமையாக அந்த பிரெயினில் அந்த பகுதி சாம்பல். இப்போ சொல்கிறான் செல்ஃபோன் அந்த இடத்த பிடிச்சிக்கிச்சுங்கிறான். எல்லாரும் இதுக்கு அடிமை ஆகிட்டாங்க, அது இல்லைன்னா இருக்க முடியாது அப்படின்னு ஆகிப்பிட்டாங்க. ஒரு பொம்பளை தெரு வழியாக போகிறாங்க, இந்த பித்தளையில் பழைய விளக்கு ஒன்று சொல்லுவாங்கல்ல அலாவுத்தீன் அற்புத பூதம், அந்த விளக்கை பார்த்து திடீர்னு சந்தேகப்பட்டு அடே அதே மாதிரி இருக்கேன்னு இப்படி தொடச்ச உடனே பூதம் வந்துடுச்சு. கதை தானே, கதை தான். உங்கள் கதையில் எதோ வரும்போது இங்கே இது வரக்கூடாது. பூதம் வந்துடுச்சு. உத்தரவிடுங்கள் மகாராணி யாரே, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டேன். உடனே எல்லா பெண்ணுக்கும் இருக்கிற ஏக்கம் தான், எங்கள் வீட்டுக்காரர் என்னை மதிக்கிறதே இல்லை, அவர் எப்பவுமே என்னை பிரியவே கூடாது, எங்கே போனாலும் என்ன தான் அவர் கூட கூட்டிகிட்டு போகணும், என் மூஞ்சியில் தான் அவர் முழிக்கணும், என் உடம்புல லேசாக காயப்பட்டால் கூட அவர் அப்படியே கண் அப்படியே கதறணும் அவருக்கு, அப்புறம் என்னை பிரிஞ்சுட்டா அவர் அப்படியே ஒரு பதட்டமாக ஆயிடணும், அந்த மாதிரி என் கணவரை நீ மாற்றி கொடுக்கணும். உத்தரவு மகாராணியாரே அப்படின்ட்டு ஜி பூம்பா அப்படின்னு இவளை ஒரு செல்ஃபோனாக மாற்றி அப்படி வச்சு. பொண்ணு இந்த செல்ஃபோன் பொண்ணு கேட்டது, ஏன் என்ன மாத்திரேன், நீங்கள் சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷனும் இதுக்கு மட்டும்தான், உங்களை பிரியவே முடியாது, காலையில் உங்கள் முகத்தில் விழிப்பார், எங்கு போனாலும் உங்களை அழைத்து கொண்டே போவார், உங்களை பிரிந்தால் ஒரு பதட்டம் அடைந்து விடுவார், உங்கள் மீது லேசான கீறல் விழுந்தால் கூட துடித்து போய் விடுவார், அதற்கு நீங்கள் செல்ஃபோனாக இருப்பதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. இன்னைக்கு எப்படி தான் ஆகிப்போச்சு வாழ்க்கை. பொருள் பொருள், நீங்க 100 புஸ்தகம் படிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்துல ரெண்டே வரியில சொல்லிட்டு போட்டுமா, அதானே பேச்சாளனுடைய வேலை. நீங்க 100 புஸ்தகம் தேடி என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நாங்க ரெண்டு வரியில சொல்லணும், அவங்களுக்கு தான் பேச்சாளர்னு பேரு. உங்கள் எல்லா மகிழ்ச்சிக்கும் எது காரணம் என்று கண்டுபிடித்தீர்களா, உங்கள் எல்லா துக்கங்களுக்கும் எது காரணம் என்று கண்டுபிடித்தீர்களா, ரெண்டே வார்த்தை இப்ப சொல்லிட்டு போறேன், உங்களுடைய சகல துக்கங்களுக்கும் காரணம் ஒன்று, அர்த்தமற்ற பொருள்கள் மீதான பிடிப்பு. அர்த்தமற்ற பொருள்கள் மீதான பிடிப்பு அதுதான் உங்களுடைய சகல துக்கங்களுக்கும் காரணம். ஏதோ ஒரு அர்த்தமில்லாத ஒரு பொருள் இருக்கும், அது மேல உங்களுக்கு ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கும், இது இருக்கிற வரைக்கும் உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. இப்ப நேர்மாறா உங்களுக்கு சொல்றேன், உங்கள் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம், வெரி சிம்பிள், உங்களை மகிழ்ச்சியாக்க கூடியது உங்களுடைய அர்த்தமுள்ள உறவுகள் மட்டுமே. நம்முடைய உண்மையான அர்த்தமுள்ள உறவுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது கொடுக்குற சந்தோஷத்தை வேற எதுவும் கொடுக்குது. எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவேன், ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் ஒன்று நீர் பேச வேணாம், சிரி, அவருக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்குது, அதை சிரித்தா போகும், அதை கேட்டால் போகிறோம், என் மனசில் இருக்கிற துக்கமெல்லாம் போயிடும், நான் சந்தோஷமாக இருப்பேன். வாழ்க்கையில் உங்களை அர்த்தப்படுத்தி மகிழ்ச்சி வைக்கக்கூடியது அர்த்தமுள்ள உறவுகள் மட்டுமே, உங்கள் வாழ்க்கையை துக்கப்படுத்தக்கூடியது அர்த்தமில்லாத பொருள்கள் மீதான பற்று மட்டுமே. இந்த ரெண்டு பிரின்சிபலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா, லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. லைஃபை கண்டுபிடிச்சி நான் எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். இப்போ நான் திருப்பி திருப்பி இந்த ஃபிலாசபியை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா ஓடிக்கிட்டே இருக்கோம். நவ் ஐ வில் கிவ் த ஆன்சர் அண்ட் சொல்யூஷன், இதுக்கு தீர்வு சொல்லிடுறேன். இதை எங்கள் ஊரில் எப்படின்னு கேட்டால், எங்கள் ஊர்னா எங்கள் ஊரில் இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு சில சாமியார் இருக்காங்க, மினிமம் 25,000 சார்ஜ் பண்ணுவாங்க, மினிமம் 25,000. ஹவு டு லிவ் ஹாப்பி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறதுக்கு 25,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், நான் சார்ஜ் பண்ணாமல் இல்லை, பப்பாசி கொடுக்குறத வாங்கிட்டு போவேன். நம்ம எல்லாருமே எதில் லாக் ஆகிருக்கோன்னு சொன்னேன், ஒரு விஷயத்தில் தூங்குகிறோம், அறியாமையான ஒரு தூக்கத்தில் தூங்குகிறோம், சில விஷயங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம். இந்த அடிமைத்தனத்திலேருந்து நம்ம வெளியே வரணும்னா விழிக்கணும், விழிப்படைஞ்சால் மட்டும்தான் அதை விட்டு நம்ம வெளியில் வர முடியும்.
இதை ஓஷோ ஒரு புஸ்தகத்தில் விளக்கிறார் ரொம்ப அருமையாக. ஓஷோவுடைய புஸ்தகத்தில் விழிப்புணர்வுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, உங்களை எவ்வளோ பேர் படிச்சிங்களோன்னு தெரில, தயவுசெய்து படிங்க. அவேர்னஸ் அப்படிங்கிறத பற்றி ஓஷோ பேச்சு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு, எக்ஸலண்ட் புக் ஓஷோவுடைய புஸ்தகம் விழிப்புணர்வு. நாம் எப்படி அடிமையாகிறோங்கிறதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு மகாராஜா, அவருக்கு ஒரு அடிமை, அவர் காட்டுக்கு வேட்டையாக போகும்போது கூட இந்த அடிமை கூடவே போவான். இந்த அடிமை கூடவே போகிறவன் என்ன பண்ணுவான், அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன் மேலே அவருக்கு ரொம்ப பிரியம், எல்லை இல்லாத பிரியம் இவருக்கு அந்த அடிமை மேலே. ஒரு தடவை காட்டுக்குள்ளே போனவர் எங்கேயோ போய் ஒரு காட்டில் சிக்கிக்கிட்டார் அவர். அதனால் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல, பசி உயிர் போகுது. அப்போ எங்கேயோ ஒரு முள்ளு செடியில் ரெண்டு பழம் மாதிரி ஒரு பழம் தெரிஞ்சது. இந்த அடிமையை சொன்னார், எனக்கு அந்த பழத்தை பறித்து கொடு, பசிக்குது சாப்பிடணும்னு. அந்த முள்ளுக்குள்ளே பூந்துகிந்து அந்த பழத்தை பறிச்சிட்டான். மகாராஜாவுக்கு வேணும்னு ஒன்று அந்த பழத்தை பறித்தான், பறித்து மகாராஜாட்ட பணிவாக கொடுத்தான். அவருக்கு ஒரு நல்ல வழக்கம், நான் எது சாப்பிட்டாலும் அந்த அடிமைக்கு பங்கு கொடுப்பாரு. கத்தி எடுத்தார், இது பாருங்கள் இப்படி நாலாக அதை ஸ்லைஸ் போட்டார், நாலாக போட்டுட்டு ஒரு பகுதி எடுத்து அவன்கிட்ட கொடுத்து இந்தா வச்சுக்க அப்படி. அவன் என்ன பண்ணா, அப்படி கொடுத்த உடனே அதை வாயில் போட்டுட்டு உடனே அடித்தது, ஓ ரொம்ப பசிய, ரெண்டாவது துண்டு அதை அவனுக்கு கொடுத்த, அவன் அதையும் வாயில் போட்டு இன்னொரு, நீ ரொம்ப ஓவராக புரிய, மூணாவது துண்டு கேட்டால் எனக்கு பசிக்காத, ரொம்ப பசி அவனுக்கு, சரி ஒழிஞ்சு போ, மூணாவது துண்டு அதையும் கொடுத்தார் வச்சுக்க அப்படின்னு. சார் நாலாவது துண்டு கையில் வச்சிருந்தார், பாஞ்சு வெடுக்குன்னு பிடிங்கி அதையும் தின்னுட்டான். இந்த மகாராஜா இது ரொம்ப, திஸ் இஸ் டூ மச், ரொம்ப ஓவராக பண்ணுற, அது ஏன் அதை பிடுங்கனே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அதை வாங்கி தான் வாயில் வச்சார். எட்டிக்கா மாதிரி கசக்குது, பூவனை துப்பிட்டு ஏண்டா கசக்குதுன்னு சொல்ல மாட்டியா அப்படி. அந்த அடிமை ரொம்ப நல்லவன், அவன் என்ன சொன்னான், இது கசக்குதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னால் உங்கள் மனசு வாடி போயிடும், இந்த கசந்ததை நீங்கள் திங்க வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு துண்டும் எனக்கு வேணும்னு கேட்டேன், நீங்கள் அந்த கசப்பை திங்க வேண்டாம், நீங்கள் எவ்வளவோ நல்லது கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட்ருக்கேன், அப்போ நான் உங்கள் மனசை நோகடிக்கக்கூடாதுன்னு நான் சாப்பிட்லேன். ராஜா மெல்ட் ஆகிட்டார், மகாராஜா இவன் அன்பில் மெல்ட் ஆகிட்டார். 24 hours இனிமேல் நீ என் கூடவே இருக்கணும், உன்ன மாதிரி நல்லவனை பார்த்ததில்லன்னு செலக்ட் பண்ணி கூட வச்சு. ஒரு நாள் எதேச்சியா மகாராஜா ஸ்லிப்பில் ஒரு வேர்டு சொல்லிட்டார், நீ செய்கிற தியாகத்துக்கெல்லாம் நான் ஈடு செய்கிறது தான் சுலபம் இல்லை, அதனால் ஒன்றே ஒன்று நான் உனக்கு செய்ய போகிறேன், என்னன்னா நீ என்ன வேணாலும் இப்போ கேளு, உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன கேட்குறியோ கொடுத்துறேன். அவன் சொன்னால் அப்படிலாம் திருப்பி வாங்கிட்டால் அந்த தொண்டுக்கு மரியாதை இல்லாமல் போயிடும், நான் நல்லா வாங்கலை. ஆ கேட்டு ஆகணும், மகாராஜா உத்தரவு, என்ன வேணுமோ கேளு. அப்படி நீங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்தினா எனக்கு ஒரே ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? ஒரு நாளாவது நான் ராஜாவாக உட்கார், நீங்கள் எனக்கு அடிமையாக சேவகம் பண்ணணும். ஒரு 24 hours நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா, அது நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு நாளாவது அங்கே உட்கார். நீங்கள் இங்கே போடா, இது ஒரு பெரிய விஷயமாடா, உன் அன்புக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா, ரைட். அவன் சிம்மாசனத்தில் கூப்பிட்டு உன்னை உட்காந்து வச்சார், மந்திரி தளபதி எல்லாரையும் கூப்பிட்டாரு, 24 hours இருந்தால் மகாராஜா அவன் சொல்கிறபடி மரியாதை எல்லாம் நடந்துக்கணும், புரியுதா அப்படின்ட்டு இவர் பக்கத்தில் நின்று வெத்தலை பாக்கம் அடிச்சு கொடுத்து இங்கெல்லாம் முதல்ல ஒரு அரை மணி நேரம் கூச்சமாக உட்காந்தான், அப்புறம் மறுபடியும் இப்படி திரும்பி உட்காந்தான், திரும்பி உட்காந்தான், கால் மேலே கால் போட்டான். ஒரு 4-5 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் மகாராஜாவை இப்படி பார்த்தான், மந்திரி கஞ்சாடுக்கும் எடுக்கும், இந்த ஆளை கொண்டு போய் தலையை வெட்டுன்னு. இந்த 24 hours நான் தான் மகாராஜா, நான் சொல்கிறது எல்லோரும் கேட்டவனும், புரியுதா, அரச உத்தரவு, இந்த ஆள் தலையை கொண்டு போய் வெட்டுன்னு. இது ஒரு கதை, இது அராபிய கதை. ஆக்சுவலாக என்ன கருத்து இருக்குதுக்குள்ள, ஒரு அடிமையாக இருந்தவனை ஒரு வினாடி எஜமானனாக அனுமதித்த உடனே எஜமானனு பர்மனண்ட்டாக கொண்டுட்டான். இந்த கதை உங்கள் கதை, உங்களுக்கு மனம்னு ஒரு அடிமை இருக்குது, உங்களுக்கு அறிவுன்னு ஒரு எஜமானன் இருக்குது, இந்த எஜமானன் இந்த மனசை அடிமையாக வச்சிருக்கிற வரையில் வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். என்னைக்கு உங்கள் மனம் எஜமானனாகி அறிவு அடிமையாகுதோ அன்னையோட உங்கள் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அப்புறம் உங்களால் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு. இன்னைக்கு 99.9% மக்கள் மனத்தை திருப்தி செய்யத்தான் வாழ்கிறார்களே ஒழிய அறிவின் ஆலோசனைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. குழந்தைய கூப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுப்பா, அப்படி எனக்கு பிடிக்காது. வெண்டைக்காய் சாப்பிட்றா, அப்பாவுக்கு கொடு. ஏண்டா எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காத கட்டாயப்படுத்தாது. எது நல்லது கெட்டதுங்கிறத பிள்ளைங்க ஏற்றுக்கல, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு பிடிக்கும் பிடிக்காது, பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது யாரோட வேலை, மனசோட வேலை. மனசுக்கு எல்லாமே தெரியுமா,
நீங்க எவ்வளவு நாள் என்ன பீர் ஏன் பிடிக்குது, சாராயம் ஏன் பிடிக்குது, கொடுத்தீங்க 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 கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, பிடிக்குதுன்ட்டான். அது நல்லதில்லை நல்லதில்லை நல்லதில்லைன்னு அறிவு சொல்லிச்சு, உள்ளேயே போலையே. மனசை திருப்தி பண்றது தானே. பெருவாரியான மதங்கள் மனதை திருப்தி செய்பவை, உங்கள் அறிவுக்கு விருந்தளிப்பவை அல்ல. அந்த சிக்கல் புரியாம தான் எல்லாருமே இப்ப கஷ்டப்படுறோம். பெருவாரியான விஷயங்கள், மொழி, நாடு, இனம், மதம், ஜாதி, இவை அனைத்துமே உங்கள் மனதுக்கு திருப்தி அளிப்பவை. ஒருபோதும் உங்கள் அறிவுக்கு அவை ஒத்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை நோக்கி நீங்க போக மாட்டேங்கிறீங்க, பயணிக்க மாட்டேங்கிறீங்க. அறிவை தூக்கி அண்ணன் குப்பை தொட்டியில போட்டுட்டு வெறும் மனசுக்கே நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு நாட்டையோ ஒரு உலகத்தையோ காப்பாற்றவே முடியாது. இப்ப இலங்கை மக்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க? அந்த நாட்டில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி அறிவு பூர்வமாக பேசினவனை மதிக்க மாட்டேங்கிறான். ஆனால் வெறித்தனமாக ஒரு இன உணர்வை ஏற்படுத்தினவனை அவன் நாட்டு தலைவன் ஆக்கினா சோத்துக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கிறான். இன்றைக்கி இலங்கை கண்கூடாக பார்த்துட்டோம்ல, ஜனாதிபதி மாளிகையில் யார் உட்காந்துருக்கா இலங்கையில்? வெறும் வெறியை ஏற்றி விட்டாங்க. மக்கள் மசில் எப்போ பார்த்தாலும் ஒரு வெறியை ஏற்றி விட்டாங்க. விளைவு, நாடு அன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் பட்டினி கிடக்குதாங்க. அப்போ மனிதனுக்கு என்ன முக்கியம்? அறிவு முக்கியமாக இருக்கணும், மனம் கடைசி பட்ச வேலைக்காரனாக இருக்கணும். உங்கள் மனம் உங்கள் ஊழியனாய் இருக்கிற வரை நீங்கள் உலகத்தை ஜெயிக்கலாம். உங்கள் அறிவு மனதை தன்னுடைய அடிமையாக வைத்திருந்து வேலை வாங்க வேண்டும். இதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு தான் விழிப்புன்னு பேர். இந்த விழிப்புனா ஒன்னொன்லையும் 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 விழிக்கணும் அவசியம் இல்லை. பை மெடிடேஷன் நீங்களே உட்காந்து உங்களையே அப்படியே பார்க்கிற, பை விட்னஸிங் யுவர் செல், உங்களையே நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அறிவு மெல்ல விழிப்படைய தொடங்கும். அதுக்கு வந்து அந்த பூஜையா அதுவா இதுவா அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மார்க்கம் சொல்லுவாங்க, தட் இஸ் டிஃபரெண்ட். நீங்கள் உங்களை வாட்ச் பண்ணணும். இப்போ சரியாக சொல்லி முடிக்கட்டுமா? புத்தர் உட்காந்துருந்தார், திடீர்னு இந்த தோலை எப்படின்னாரு, அப்புறம் திரும்ப கையை அப்படி எடுத்தார், அப்புறம் எப்படின்னாரு, பக்கத்தில் இருந்த ஆனந்தர் சொன்னார், என்ன பண்ணுறீங்க? அங்கே ஒரு கொசு இருந்தது, அதை அடிக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க கரெக்டா அப்படின்னு. ஆமாம். அந்த கொசு போய் அரை மணி நேரம் ஆச்சு, எதுக்கு சும்மா அப்படியே கையை இப்படி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்போ தான் புத்தர் சொன்னார், ஆனந்தா, இந்த கொசு என்னை கடித்தவுடன் நான் என்னை அறியாமலேயே என் கையை வைத்து அதை கொல்லுவதற்கு போய்விட்டேன். இந்த கொசு என்னை கடித்த உடனேயே என்னை அறியாமலேயே என் கை அங்கே அந்த கொசுவை கொல்லுவதற்கு போயிற்று. நான் விழித்து கொண்டேன். என்னை அறியாமலேயே என் கை ஒரு கொசுவை கொல்லும் என்றால் நாளை ஒரு பசுவை கொல்லாதா? நாளை ஒரு பசுவை கொல்லும் என்றால் இன்னொரு மனிதனை கொல்லாதா? என் அனுமதியின்றி எப்படி என் கை இயங்கலாம்? என் அனுமதியின்றி இந்த கை இயங்கியதால் என் அனுமதியின்றி இயக்கக்கூடாது என்ற பயிற்சியை என் கைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். வித்தவுட் மை பர்மிஷன் என் கை நகரக்கூடாது, அதுக்காக என் கைக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன். இதுதான் விழிப்பு நிலையினுடைய முதல் நிலை. என் அனுமதி இல்லாமல் என் உடம்பினுடைய எந்த பார்ட் நான் செய்யக்கூடாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாது. என்னை அறியாமல் செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், என்னமோ தோணிடுச்சு அப்படி பேசிட்டேன், இதெல்லாம் கிடையாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் எங்கிட்டேருந்து ஒரு சொல்லு கூட புறப்படக்கூடாது. இதுதான் விழிப்பு நிலையினுடைய மிக மிக அவசியமான நிலை. நீங்கள் எல்லாத்துலேருந்தும் தனித்தனியாக விழிக்கணும் இல்லை. இங்கே வந்திருக்கிற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருப்பார், வேற ஒருத்தர் கடன் வாங்கிட்டோன்னு ஒரு கஷ்டத்தில் இருப்பார், ஒருத்தர் அந்த வீடு நமக்கு கிடைக்கல நம்மளை ஏமாத்திட்டாங்கன்ற கஷ்டத்தில் இருப்பார், யாராவது ஒருத்தர் என்ன அந்த அம்மா ரொம்ப வஞ்சனை பண்ணிடுச்சு அப்படின்னு கஷ்டத்தில் இருப்பீங்க, எனக்கு அந்த பொண்ணு துரோகம் பண்ணிடுச்சு அப்படிம்பீங்க, அவரை நான் இருக்கும்போதே இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை கை விட்டுட்டாருன்னு இருப்பீங்க. உங்கள் துக்கங்கள் வெவ்வேறு, ஒரே நிமிஷம் சொல்கிறேன், உங்கள் துக்கங்கள் வெவ்வேறு, கவலைகள் வெவ்வேறு, ஆனால் இது எல்லாத்துக்கும் மருந்து ஒன்றே ஒன்று தான். உங்கள் கவலை வெவ்வேறு, உங்கள் துக்கம் வெவ்வேறு, உங்களுடைய வருத்தம் வெவ்வேறு, ஆனால் ஒரே மருந்து தான் அவைலபிள், ஒரே மருந்து தான். என்ன சார் புது மாதிரியாக பேசுகிறீங்க? ஆமாம், நான் மயிலாப்பூரில் 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் 12 பைசா வாங்குவார், கன்சல்டேஷன் 12 பைசா, 4 நாளில் பாதி. உடம்பு சரியில்லைன்னா அவர்கிட்ட தான் போய் நாங்கள் வைத்தியம் பண்ணுவோம் அந்த டாக்டர்கிட்ட. அவர் ரொம்ப நல்ல டாக்டர். எப்படின்னா, ஸ்கூலுக்கு போக முடியல, எனக்கு கொஞ்சம் லீவு லெட்டர் எழுதி கொடுங்கன்னா நான் 2 நாளைக்கு கேட்டால் 4 நாளைக்கு எழுதி கொடுப்பார். அவ்வளோ நல்ல டாக்டர் அவர், ரொம்ப கொஞ்சமாக அன்புள்ளவர். எல்லாரும் அவருக்கு தமிழ் சரியாக வராது, வாங்கோ என்ன பண்ணுதுங்கோ அப்படிம்பார், ஒரு மாதிரி பேசுவார், ஆனால் பிரியமாக இருப்பார் எல்லாத்தையும். யார் என்ன சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுவார், இப்படி எனக்கு ஒன்றுமே புரியாது ப்ரிஸ்கிரிப்ஷனில், அப்படி எயிட்டு கம்பவுண்டர்கிட்ட கொடுத்து வாங்கிக்கோங்கோ அப்படிம்பார். எனக்கு தெரிஞ்சு சார் இந்த கம்ப்யூட்டர் ஒன்றும் பெரிய ஃபார்மசிலாம் அப்போ வச்சுருக்க மாட்டார்,